ज्ञानानंदमयं देवं निर्मलस्फटिकाकृतिं आधारं सर्वविद्यानां अयग्रीवमुपास्महे श्रीलक्ष्मीवल्लभारम्भां विकनो मुनिमध्यमामस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परामङ्गनेडुमदिल्पुडेसूडोत्तियन्मणिनगरत्तुलगनैत्तुं विळक्कुं ज्योतिवेङ्गदिरोन् कुलत्तिर्कोर् विळक्कायितूळिविण्मुळुङ्गुयक्कोण्डवीरं தன்னை செங்கனெடும் கருமுகிலை ராமன் தன்னை தில்லை நகர் திருச்சித்திரகூடம் தன்னுள் எங்கள் தனி முதல்வன் எம்பெருமான் தன்னை என்று கொளோ கண்குளிர காணுனானே. இன்று ஒரு இறைச்சல் இன்றும் தொடர்கிறது. பெரிய திருமொழி 2:10 திருமொழியிலே உள்ள ஒரு அற்புதமான இறைச்சல் அட்டபுயகரத்தேன் என்றாரே, அட்டபுயகரத்தேன் என்றாரே, அட்டபுயகரத்தேன் என்றாரே, அட்டபுயகரத்தேன் என்றாரே. ஆழ்வார்கள் எம்பெருமானை பல விதங்களிலே, பல வழிகளிலே, பல மன உணர்வுகள் மூலம் அனுபவிக்கிறார்கள். காஞ்சிபுரத்திலே அட்டபுயகர சன்னதி என்று சொல்லி 8 கைகளை உடைய பெருமான் தங்கசாமி குளம் என்ற ஒரு குளத்து அருகிலே ஆடிசன் பேட்டையிலே எழுந்திருக்கிறார். அந்த பெருமானிடத்திலே சமர்ப்பிக்கப்பட்ட இந்த பாசுரம் திரிபுரம் மூன்றெரிப்பான் என்று ஆரம்பிக்கிறது. அதிலே பதிகத்தின் ஒவ்வொரு இறுதியிலும் அட்டபுயகரத்தேன் என்றாரே, அட்டபுயகரத்தேன் என்றாரே என்று அமைகிறது. இங்கே தண்டகாரண்யத்திலே ஸ்ரீராமபிரான் முனிவர்களையெல்லாம் சந்தித்த பொழுது ஏகிபஷ்ய சரீராணி என்று சொல்லி இந்த ராட்சசர்கள் அரக்கர்கள் எங்களுடைய கண்களையும் காதுகளையும் உடல் உறுப்புகளையும் தங்கள் இஷ்டப்படி கஷ்டப்படுத்தினார்கள், எங்களை காக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது ராமபிரான் கருணா காகுஸ்தன் அல்லவா, எங்களை அதாவது முனிவரிடத்திலே ராமபிரான் பேசுகிறார், நாங்கள் இங்கே தண்டகாரண்யம் வந்திருக்கிறோம், எங்களை நீங்கள் மன்னிக்க வேண்டும், நீங்கள் சொல்லாமலே உங்களுக்கு நான் உதவி செய்திருக்க வேண்டும், ஆனால் இப்போ நீங்கள் சொல்லிவிட்டீர்கள், நிச்சயமாக உங்களை நான் காப்பாற்ற வேண்டும் என்று அந்த முனிவரிடத்திலே பேசுகிறார். இதுவரை உங்களை காப்பாற்றாமல் இருந்தது என்னுடைய பிழை என்று மிகவும் கருணையோடு அந்த முனிவரிடத்திலே பேசுகிறார். அப்பொழுது மேலும் ஒன்று சொல்லுகிறார், நான் சீதையை விட்டாலும் விட்டு விடுவேன், லக்ஷ்மணனை விட்டாலும் விட்டு விடுவேன், உங்களுக்கு கொடுத்த வார்த்தையை காப்பாற்றுவேன் என்றெல்லாம் சொல்லுகிறார். அதே போல இதை அறிந்த ஆழ்வார் தன்னுடைய மனது எம்பெருமானை பற்றி நினைந்து கஷ்டப்பட்டதெல்லாம் நினைத்து நம்முடைய கஷ்டத்தை எம்பெருமான் தீர்க்க மாட்டானா என்று எம்பெருமானத்திலே முறையிடுகிறார். அப்பொழுது எம்பெருமான் எதிரே தோன்றினானாம். ஆழ்வார் அந்த தோன்றிய எம்பெருமானை சரியாக புரிந்து கொள்ள முடியவில்லை அவருடைய ஆர்வ மிகுதியினாலே. எனவே என்ன செய்கிறார், இந்த எம்பெருமானை யார் யார் என்று
நேரடியாக கேட்காமல் மறைமுகமாக வேறு யாரையோ கேட்பது போல இவர் யார், இவர் யார், எப்படி ராமாயணத்திலே ஆஞ்சநேய பெருமான் பிரம்மச்சாரி வடிவத்திலே வந்தபொழுது ராமனும் லக்ஷ்மணனும் அங்கே அனுமான் முன்னே நிற்கிறார்கள். அனுமன் குரங்கு வடிவத்தை மறைத்துக் கொண்டு ஒரு வாமன பிரம்மச்சாரி வடிவத்திலே இருக்கிறார். இவர் யார் என்று அங்கே கேட்டபொழுது ஆஞ்சநேய பெருமான் கம்பன் வாய்மொழியாக சொல்லுகிறான், மஞ்சன திரண்ட கோலமேனிய மகளிர்க்கெல்லாம் நஞ்சன தகையவாகி நளிரும் பனிக்கு தேம்பா கஞ்சமொத்து அலர்ந்த செய்ய கண்ண யான் காற்றின் வேந்தற்கு அஞ்சனை வயிற்றில் வந்தேன் நாமமும் அனுமனென்றான். இப்படியாக அங்கே ஆஞ்சநேய பெருமான் தன்னை ராமனுக்கு அறிவித்துக் கொள்கிறார். இங்கே ஆழ்வார் முன்னிலையிலே கீழ்த்திருமொழி ஏற்கனவே அனுபவித்த அந்த திருமொழி இடவந்த திருமொழி அதை போலவே இங்கும் திருவத்தவர பெருமான் ஆழ்வாருக்கு பரமபோக்கியமாக சேவை சாதித்து ஆழ்வாரும் பரகால நாயகியான நிலையிலேயே கேள்வி கேட்கிறார். கேள்விகள் முதல் பகுதியாகவும் கடைசி வரியிலே பதிலாகவும் இந்த பதிகம் அமைகிறது. திரிபுரமேந்தெரித்தானும் மற்றை மலர் மீசை மேலயனும் வியப்ப முரிதிரை மா கடல் போல் முழங்கி முகுலகும் உரையால் வணங்க எரியன கேசரவாளையிற்றோடு இரணிய நாகம் இரண்டு கூறார் அயுருவாம் இவர் ஆர் கோல் என்ன அட்டபுய கரத்தே நின்றாரே. பரகாலனாய் கேட்கிறாளாம், இவர் யார் என்று கேட்கும் பொழுது என்னிடத்திலே எதிரே வந்து நிற்கிறார். திரிபுரமேன் பெரித்தானும் மற்றை மலர் மிசை மேல் ஐயனும் வியப்ப முரி தீரை மா கடல் போல் முழங்கி மூ உலகும் முறையால் வணங்க எரியன கேசர வாழையிற்றோடு இரணியமாக மிரண்டு கூறார் அரியுருவாம் இவர் ஆர் கொல் என்ன. திரிபுரம் மூன்றைவித்தான் அங்கே பிரம்மதேவனும் வியக்கும்படி எல்லோரும் வணங்கும்படி அந்தியும் போதில் அரியுருவாகி கோரமான உருவத்தோடு எல்லோரும் பயப்படும்படி சிங்கப்பிரானாக வந்தார். அவரா, அவர் யார் என்று கேட்பது போல இவர் யார், சிங்கமுகம் கொண்டு வந்திருக்கின்ற இவர்தான் யார் என்று கேட்க, நான் திருக்கட்சி தளத்திலே கோயில் கொண்டிருக்கும் அட்டபோயகரத்தான் என்று கூறினார். வீரரில் வீரரொப்பர் வேதமுறை தீமையோர் வணங்கும் செந்தமிழ் பாடுவார் தாம் வணங்கும் தேவர் இவர் கொல் தெரிவிக்க மாட்டேன் வந்து குரல் உருவாய் நிமிர்ந்து மவலி வேள்வியில் மண்ணலந்த அந்தனர் போன்றிவரார் கோலென அட்டபூய கரத்தே நின்றாரே. வேதங்களை எல்லாம் எடுத்துரைத்து பிரம்ம முதலிய தேவர்கள் எல்லாரும் வணங்கிடக்கூடிய பெருமையை பெற்ற இவர் யார், இவர் ராமனா, இவர் திருவேங்கடவனா, இவர் திருவிக்கிரமனா, செந்தமிழ் பாடுவார் தாம் வணங்கும் தேவர் இவர் கொல் தெரிவிக்க மாட்டே. ஆழ்வாருக்கு தமிழ் மேலே என்ன ஈடுபாடு பாருங்கள். செந்தமிழ் பாடுவார் தாம் வணங்கும் தேவர் இவர் கொல் தெரிவிக்க மாட்டேன் சுடராழியா நடிக்கே சூட்டினேன் சொல் மாலை இடராழி நீங்குகவே என்று செந்தமிழ் பாடுவார் தாம் வணங்கும் தேவர் இவர் கொல் தெரிவிக்க மாட்டேன் வந்து குரல் உருவாய் நிமிர்ந்து மவலி வேள்வியில் மண்ணந்த அந்தனர் போன்றிவரால் கொல் என்ன அட்டபுய கரத்தே நின்றாரே. இது போன்ற பாசுரங்களை அந்த எம்பெருமான் முன்னிலையில் நின்று கொண்டு சேவிக்கும் பொழுது அதைத்தான் ராமானுஜர்
திருவரங்க செல்வமுற்றும் தேய்த்து வைத்தான் வாழியே என்று இன்று அத்தனை திவ்ய தேசங்களிலும் ஏன் சாதாரண திருக்கோயில்களிலும் இந்த சேவா காலம் அற்புதமாக நடந்து கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் நாம் காப்பாற்றி நம்முடைய தலைமுறைக்கு அளிக்க வேண்டும். செம்பொன்னிலங்கு வலங்கை வாழி சின்சிலை தண்டோடு சங்கமுள்வாள் உம்பரிரு சுரராழியோடு கேடக முன்மலர் பற்றியற்றே வெம்புசின கடல் வேழமிழ வெள்மறு பொன்று பறித்திருண்ட அம்புதம் போன்றிவரால் கொள் என்ன அட்டபூய கரத்தே நின்றாரே. இவர் யார், இவர் யார் என்று கேட்கிறார்கள். சிவந்த பொன்னினால் செய்த அம்புகளை தன் வலது கரத்திலும் வில்லினை தோளிலும், அது மட்டுமல்ல கதை பாஞ்சசன்யம் சங்கு, அதாவது பாஞ்சசன்யமாவிய சங்கு, உடைவாள், சக்கரம், கேடையும், அழகிய பூ, பூவையும் ஆயுதமாக்குகிறார். மன்மதனுக்கு பூ கூட ஆயுதமாகி காமக்கணைகளை தொடுக்கின்றன அல்லவா. அப்படியாக அஷ்டபுயம் என்று சொல்லக்கூடிய அஷ்டபுயம் எட்டு திருக்கைகள், அத்தனையும் ஆயுதங்கள். எதிரிகளுக்கு அது ஆயுதங்கள், அடியார்களுக்கு அது அற்புதமான அணிகலன்கள். குவலையாபீட யானையின் கொம்பை முறித்து அழித்த கண்ணபிரான் தான் இவனோ. இவர் யார்? அம்பூதம் போன்றி வரால் கொள் என்ன அட்டபுய கரத்தே நின்றாரே. மஞ்சுயர் மாமணி குன்ற மேந்தி மாமழை காத்தொரு மாய ஆனை அஞ்ச அதல் மறு பொன்று வாங்கும் ஆயல் கொள் மாயமறிய மாட்டேன் வெஞ்சுடராடியும் சங்கு மேந்தி வேதமுனோதுவர் நீதிவன தஞ்சுடர் போன்றி வரால் கொள்ளென அட்டபுய கரத்தே நின்றாரே. கோவர்தனத்தை மலையாக பிடித்து பெருமலையை காத்து குவலையாபீடம் என்ற யானையை கொன்று இப்படிப்பட்ட செயல்கள்லாம் செய்த இவர் கண்ணபிரான்தானா? கையிலே திருச்சக்கரத்தையும் திருச்சங்கினையும் ஏந்தி கொண்டிருக்கிறாரே, இவர் பரஞ்சோதியா பரமபதநாதனா என்று கேட்கிறார். பதில் வருகிறது, அஞ்சூடர் போன்றி வரார் கொள்ளென அட்டபூய கரத்தே நின்றாரே. கலைகளும் வேதமும் மீறி நூலோ கற்பமும் சோர் பொருள் தானும் மற்றே நிலைகளும் வானவர்க்கும் பிறர்க்கும் நீர்மையினால் அருள் செய்து நீண்ட மலைகளும் மாமணியும் மலர் மேல் மங்கையும் சங்கமும் தங்குகின்ற அலைகடல் போன்றிவர் ஆறு கொள்கிறேன் அலைகடல் போன்றிவர் ஆறு கொள்கிறேன் அட்டபுய கரத்தே நின்றாரே. இவர் அட்டபுய கரத்தே நின்றாரே. எம்பெருமான் தான் வேதத்தினுடைய உட்பொருள், வேதத்தின் சுவை என்றெல்லாம் பார்த்தோம். உபரிடங்கள் கலைகள், மறைகள் வேதங்கள், இத்திகாசங்கள் நீதி நூல்கள், கல்பசூத்திரங்கள் கற்பங்கள், வியாக்கரணம் சொற்பொருள், மீமாம்சம் தானும் என்று சொல்லுகிறார். இப்படி அத்துணை கல்விகளும் கல்வி நிலைகளும் எம்பெருமான் தான் இந்த உலகத்துக்கு அளித்தான் அல்லவா. அது மட்டுமா, நீண்ட மலைகளும் மாமணியும் மங்கையும் சங்கமும் தங்குகின்ற அலைகடல், கடலும் எம்பெருமானும் ஒன்று. தன்னுடைய திரை தேடும் தடங்கவின் தடங்கடல் தன்னுடைய திரை தேடும் தடங்குகின்ற தன்மை போல் நின்னுடைய பிறந்திறந்து நிற்பவும் திரீபவும் நின்னுடைய அடங்குகின்ற நீர்மை நின் கண்ணின்றதே. கடலும் பகவானும் ஒன்று. கடலிலே மலைகள் உண்டு. ராமாயண காலத்திலே அனுமன், சுந்தர காண்டத்திலே புரியும் நமக்கு கவனித்தால், மலைகள் கடலுக்குள்ளே அமைந்து கிடந்தன. எனவே கடலிலே மலைகள் உண்டு, கடலிலே மாணிக்கங்கள் உண்டு, கடலிலிருந்தான் பிராட்டி வந்தால், கடலிலே சங்குகள் உண்டு. எம்பெருமானிடத்திலும் அவன் அற்புதமான மலையை போன்றவன்,
கௌஸ்துவம் போன்ற மணிகள் அவனிடத்திலே உண்டு. பிராட்டி அவனிடத்திலே இருக்கிறாள். சங்கு சங்கரையா என்று சொல்லுவாளே கோதை பிராட்டி. அப்படி கடலும் பகவானும் ஒன்று. ஆலை கடல் போன்றி வரார் கொள்ளென அட்டபூய கரத்தே நின்றாரே எங்கனும் நாம் இவர் வண்ணமென்னில் ஏதுமறியிலம் ஏந்தியார் சங்கும் மனமும் நிறைவும் எல்லாம் தம்மனவாக புகுந்து தாமோ பொங்கு கருங்கடல் பூவை காயா பொதவி நீளம் புனைந்த மேகம் அங்கனம் போன்றிவர் ஆர் கொள் என அத்தபூய கரத்தே நின்றாரே. இவரை புரிந்து கொள்ள முடியவில்லை, யாரென்று தெரியவில்லை. அது மட்டுமல்ல, உண்மையிலே பகவானாக இருந்தால் கூட நீசனேன் நிறைவொன்றுமிலேன் என்னும் தோன்றுவாரா என்று சந்தேகத்தினாலே கேட்கிறார்கள். இந்த பெண்கள் வலைகள் அண்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த எம்பெருமான் எதிரிலே வந்தவுடனேயே வலை கடல் வலை கடல் வலையாயிற்று என்று சொல்லுவார்கள். மனம் கொண்டான், நிறை கொண்டான், இப்படி எல்லாவற்றையும் கொண்டு விட்ட இவன் எப்படி இருக்கிறான், இவருடைய வண்ணம் என்ன தெரியுமா? நெய்தல் மலர் வண்ணம், மேக வண்ணம், கருங்கடல் வண்ணம். இப்படியாக எல்லா வண்ணங்களையும் கொண்டிருக்கிற இவர் நம் முன்னே நிற்கிறாரே யார் என்று சொன்ன பொழுது அட்டபூய கரத்தே நின்றாரே. கவனித்து பார்க்கிறார்கள், அழகான கோலம், தேனையுண்ட வண்டுகள், ஆடி கூத்தாடுகின்ற குளிர்ச்சி பொருந்திய திருச்சுழாய் மாலையை, சந்தன பூச்சை திருமேனிலே இருக்கிறது. முடுசு வண்டாடிய தன் துழாயில் மொய்மலர் கல்லியும் மேனியம் தாந்திசிய கோலம் இருந்தவாரும் எங்கனம் சொல்லுகேன் ஓவி நல்லார் எழுதிய தாமரை என்ன கண்ணோ. தமிழிலே அற்புதமாக பேசுகிறார்கள் ஆழ்வார்கள். கவனிக்க வேண்டும், ஓவி நல்லார் ஓவியத்திலே சிறந்தவர்கள், கைவண்ணத்திலே கரைகண்டவர்கள். எழுதிய தாமரை என்ன கண்ணோ எந்தெழிலாகமும் தோளும் வாயும் அழகியதாமிவரால் கொள்ளுங்க அத்தபூய கத்தே நின்றாரே. தோள் கண்டா தோளே கண்டார் சித்தியத்தின் அளர்ந்த செண்டாமரை ஒத்திருந்த முகத்தினை உண்ணுவாள் என்பாள் சீதை அசோகவனத்திலே. ராமனை பற்றி எண்ணும் பொழுது இங்கே சொல்லுகிறார், ஓவி நல்லார் எழுதிய தாமரை என்ன கண்ணும் எந்தெழிலாகமும் தோளும் வாயும் அழகியதாமிவர் ஆர் கொல் என்ன அட்டபூய கரத்தே நின்றாரே. மேவிய பல்லும் மின்னோர் வணங்க மேவிய பாலும் மின்னோர் வணங்க வேலை முறை பார் முன்னீர் மடந்தை தேவிய பால் அதில் சங்கமிப்பால் சக்கரம் மாற்றிவர் வண்ணமெண்ணில் காவியொப்பால் கடலேயுமொப்பார். இதுக்கு அர்த்தம் வேண்டாம், எனக்கு பொருள் தேவையில்லை, காதாலே கேட்டாலே புரிகிறது. காவி ஒப்பார் கடலேயும் ஒப்பார் கண்ணு வடி உன்னெடியாராயம் ஆவியொப்பார் இவர் ஆர் கொல் என்ன அத்தபூய கரத்தே நின்றாரே. ஆவியொப்பார் இவர் ஆர் கொல் என்ன அட்டபூய கரத்தே நின்றாரே. காவியொப்பார் கருணைதல் பூவை போல இருப்பார், கடலேயும் ஒப்பார் கடலாக இருக்கிறார், கண்ணும் வடிவும் நெடியராய் எல்லையில்லாத ஒரு அழகை உடையவர். அவர் யார்? அட்டபுயக்கரத்தார் என்று சொல்லுகிறார். மகிப்பிராண இவாபரகா என்று ஆவி என்று சொன்னால் வெளியே உலகம் என்னுடைய உயிர். அருமையாக பேசுகிறார். பதிகம் முடிய வேண்டிய சமயத்திலே அப்படியே உணர்ச்சி பொங்குகிறது. தஞ்சம் இவர்க்கன் வளையும் இல்லா நெஞ்சமும் தம் அதே சிந்தித்தேற்கு தஞ்சம் இவர்க்கன் வளையும் இல்லா நெஞ்சமும் தம் அதே சிந்தித்தேற்கு வஞ்சி மாறுங்கொள் நெருங்க நோக்கி வாய்த்திறங்கொள் ரூபணித்ததுண்டு நஞ்சமுடை தீவர் நோக்கும் நோக்கம் நான் இவர் தம்மை அறிய மாட்டேன் அஞ்சுவன் மாற்றிவரால் கொள் என்ன
அட்டபுய கரத்தே நின்றாரே. கஞ்சமி வெக்கன் வளையும் இல்லா நெஞ்சமும் தம்மதே சிந்தித்தேற்கு வஞ்சி மருங்கொழு நெருங்க நோக்கி வாய்தோறும் துண்டு பணித்ததுண்டு. மிகச்சிறந்த ஒரு பாசுரம் இது. தஞ்சம் இவர்க்கு என்னாயிற்று, என் வலை, இவர் யார் என்று தெரியவில்லை, ஆனால் என் வலைகளால் தானே கயலுகின்றன. தஞ்சம் இவர்க்கென் வலையும் நெஞ்சமும் தம்மதே. இப்படி இரண்டையும், நெஞ்சத்தையும் வலைகளையும் கொண்ட இவர் இப்ப என்ன பண்ணுகிறார் தெரியுமா? என்னுடைய இடையே பார்த்து கொண்டிருக்கிறார். வஞ்சி மருங்குள் நெருங்க நோக்கி வாய் திறந்தொன்று பணித்ததுண்டு. பார்க்கிறார், ஏதோ ஒன்றை சொல்வது போல தோன்றுகிறது. நஞ்ச மூடை தீவர் நோக்கும் நோக்கும் நான் இவர் தம்மை அறிய மாட்டேன். இந்த நோக்கு இருக்கிறதே, இவருடைய பார்வை இருக்கிறதே, அதிலே விஷம் கலந்து இருக்கிறது. நஞ்ச மூடை தீவர் நோக்கும் நோக்கு அது என்னை நஞ்சன தகையவாகி நளிரும் பணிக்கு தேம்பா என்று பேசுவார் அங்கே கம்பன். விஷம் என்ன செய்யும் தெரியுமா? ஏதாவது ஒரு இடத்திலே உடலிலே பட்டால் கூட உடம்பு முழுவதும் நீல நிறமாகிவிடும். இந்த எம்பெருமான் கண்ணாலே பார்க்கிறானாம். நஞ்ச மூடை தீவர் நோக்கம் நான் இவர் தம்மை அறிய மாட்டேன். எம்பெருமானே, இந்த பார்வை என்ன பார்வைகளுக்கு தெரியவில்லையே அப்பா? பெரியவாகி புடைபறந்து மிளிர்ந்து செவ்வரிவோடு நீண்டவ பெரியவாய கண்கள் நீசனேன் நிறைவொன்றுமிலேன் பொய் நின்ற ஞானமும் பொல்லா ஒழுக்கும் அழுக்க உடம்பாக என்னையும் பார்க்கிறதே. நஞ்ச மூடை இவர் நோக்கும் நோக்கம் நான் இவர் தம்மை அறிய மாட்டேன். அஞ்சுவன் மற்றவர் ஆறுகோல் இல்ல. இதுவரை நான் பயப்படவில்லை, இப்போ நான் பயந்தே கேட்கிறேன். எனவே நீ யார், நீங்கள் யார், தாங்கள் யார் என்று கேட்கிறேன். அட்டபூய கரத்தே நின்றாரே. மன்னவன் தொண்டையர் கோமரங்கும் நீல்முடி மாலை வைர மேகன் தன்பலி தன் புகழ் சூழ்ந்த கட்சி. அட்டபுய கரத்தாதிதன்னை கண்ணினல் மாமதில் மங்கை வேந்தன் காமரு சீர்கலி கன்றி குன்றா இன்னிசையால் சொன்ன செஞ்சல் மாலை ஏத்தவல்லால் கிடம் வைகுந்தமே. தொண்டை நாட்டில் அப்போ தலைவனாக இருந்த வைரமேகன் என்பவன் வழங்கக்கூடிய இந்த எம்பெருமான் என்று சொல்லுகிறார். இது ஒரு வரலாற்று செய்தி நமக்கு கிடைக்கிறது. அந்த திருமங்கை நகருக்கு அரசனான கலிகன்றி இன்னிசையுடன் பாடிய இந்த ஆரிவர் அத்தபுய கரத்தான் என்ற ஒரு அற்புதமான பதிகம் மனதிலே பதிய வேண்டிய ஒன்று. ராமனை எண்ணி மகிழ்ந்திடு நெஞ்சதில் காமமழிந்து தெளிந்திடுமே புமகள் நாதன் புரிந்திடு நன்மையை புண்மையே நாவும் புகழ்ந்திடுமோ தினமர் பொய்கையில் மீனினும் தொள்ளிட தென்றலும் தெல்லையும் சோந்திடவே வானவர் கை தொழ வண்டி நமாத்தெழ வாய்த்தோழி சூழ்வகுளாரண்யமே. மங்களாசாதன பரிமதாச்சாரிய புரோகமி சர்வைச பூர்வகிராசாயை மங்களம் லட்சுமி வல்லப சங்கல்ப வல்லபாய மகாத்மனே ஸ்ரீமத் விகனசே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்கலம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.